குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஆர் மேக்ஸ். நாம் இன்றைக்கி 9th மேக்ஸில் எக்ஸிஸ் 1.4 4th சம் பார்க்க போகிறோம். வெரிஃபை த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ் ஃபார் ஏ, பி அண்ட் சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 செட் கொடுத்துருக்காங்க. என்ன வெரிஃபை பண்ண போகிறோம்? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேயா? இல்லை, ஏற்கனவே சொன்ன மாதிரி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னாலே ப்ராக்கெட்டை மாற்றி போகிறது. இங்கே இன்டர்செக்ஷனுக்கு கேட்டதுனால ரெண்டு சிம்பிள்மே எப்படி போட போகிறோம்? இன்டர்செக்ஷனில் போட போகிறோம். இப்போ ஏ இன்டர்செக்ஷன், பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ப்ராக்கெட்டை மாற்றி போட்டோம்னா, அது ஃபஸ்ட்டு 2 எலிமெண்ட்டுக்கு ப்ராக்கெட் போட்டோம்னா ஏ இன்டர்செக்ஷன் பி, இன்டர்செக்ஷன் சி தனியாக வந்துடும். இதுதான் நமக்கு தேவையான ஃபார்முலா. சரியா? ஸோ ஏபிசி என்ன கொடுத்துருந்தாங்களோ அதை செட்டமாக எழுதிக்கலாம். இந்த மாதிரி ஈக்குவேஷன் வந்தாலும் என்ன செய்ய சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எழுதிக்கலாம். எல்ஹெச்எஸ்னால் இந்த ஃபஸ்ட்டு சைடு ஈக்குவேஷனுக்கு இந்த பக்கம் வரக்கூடியது தான் நமக்கு எல்ஹெச்எஸ். சரி, இப்போ ப்ராக்கெட்டில் என்ன இருக்குதோ அதை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ப்ராக்கெட்டில் பி இன்டர்செக்ஷன் சி இருக்குது. அப்போ இங்கே என்ன செய்யணும்? இன்டர்செக்ஷன் வந்தால் ரெண்டு செட்டில் இருக்கக்கூடிய காமன் எலமெண்ட்டை மட்டும்தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். சரியா? அந்த எலமெண்ட்டு பியிலையும் இருக்கணும், சியிலையும் இருக்கணும். ஸோ பி இன்டர்செக்ஷன் சியில் நம்ம வெரிஃபை பண்ணுவோம் என்னென்ன இருக்குதுன்னு. √3 ரெண்டுலேயுமே இருக்குது, √5 ரெண்டுலேயுமே இருக்குது, அவ்வளோதான். √3 √5 இங்கே 6 13 அந்த ரெண்டு நம்பர் இங்கே இல்லை. ஸோ நமக்கு பிக்கும் சிக்கும் பொதுவாக என்ன இருக்குது அப்படின்னா √3 √5 மட்டும்தான் இருக்குது. சரியா? இப்போ ப்ராக்கெட்டில் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன செய்யணும்? வெளியில் என்ன இருக்குது? ஏ இன்டர்செக்ஷன் அப்படிங்கிற லெட்டர் சேர்ந்து இருக்குது, அப்போ அதை எழுதிக்கலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஏ செட்டுக்கும், இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா, இந்த செட்டுக்கும் எது காமனாக இருக்கோ அதை மட்டும் எடுத்து எழுத போகிறோம். புரியுதா உங்களுக்கு? ஸோ ஏ செட்டை ரெஃபர் பண்ணுவோம். ஏல என்ன இருக்குது? 4 எலமெண்ட் இருக்குது. இங்கே √3 √5 இருக்குது. இப்போ இந்த ரெண்டுக்கும் காமனான என்ன இருக்குது? √5 அப்படிங்கிற எலமெண்ட் மட்டும்தான் இங்கே காமனாக இருக்குது. அப்படி தானே? √3 அங்கே இல்லை, அப்போ அதெல்லாம் எழுத முடியாது. ஒரே ஒரு எலமெண்ட்டு தான் இருக்குது, √5, அது மட்டும்தான். ஸோ இப்போ நம்ம ஒரு சைடு ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அதனால் ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு நான் நேம் வச்சுக்கிறேன். அடுத்து இந்த சைடை கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன நேமு? RHS, ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு நம்ம நேம் வைப்போம். RHSல் அது என்ன இருக்குது எழுதிக்கலாம். இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்குது? ஏ இன்டர்செக்ஷன் பி இருக்குது. இப்போ என்ன செய்யணும்? ஏ செட்டுக்கும் பி செட்டுக்கும் எது காமன் இருக்கோ அந்த எலமெண்ட்டை மட்டும் தான் நம்ம எழுத போகிறோம். ஓகே, ஏ செட்டில் பி ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள், என்ன இருக்குது? √5 மட்டும்தான் இருக்குது. இப்போ டிக் பண்ணிக்கலாம். √5 காமனாக இருக்குது, வேறு எந்த எலமெண்ட்டும் காமனாக இல்லை. இங்கே 6 13 √3 இங்கே எதுவுமே இல்லை. ஸோ √5 மட்டும்தான் நமக்கு காமனாக இருக்குது. சரி, அடுத்து என்ன செய்யணும்? ஏ இன்டர்செக்ஷன் பி, இன்டர்செக்ஷன் சி, அதாவது இப்போ கண்டுபிடிச்ச இந்த செட்டுக்கும் சி செட்டுக்கும் எது காமனாக இருக்குது நம்ம பார்க்க போகிறோம். இந்த செட்டில் இருக்குது ஒரே ஒரு எலமெண்ட்டு தான், அந்த √5 சியில் இருக்குதான்னு பார்த்தா கூட போதும். √5 சியில் இருக்குது. அப்போ ரெண்டுலேயுமே காமனான எலமெண்ட்னா அந்த √5 மட்டும்தான், வேறு எந்த எலமெண்ட்டும் வராது. சரியா? ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் இந்த சைடு ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம்ல, இதான் லாஸ்ட் ஸ்டெப்பு. அப்போ இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு நம்ம நியமிக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன செய்யலாம்? இப்போ 1 அண்ட் 2 கம்பேர் பண்ணி பார்ப்போம். இதுலேயும் √5 ஒரு எலமெண்ட் தான் இருக்குது, இங்கேயும் √5 அதே எலமெண்ட் தான் வந்திருக்குது. ஸோ ஃப்ரம் 1 அண்ட் 2 இந்த ஈக்குவேஷனை எழுதி நம்ம இதை வெரிஃபை பண்ணிட்டோன்னு சொல்ல, ஐ வெரிஃபைட் இந்த அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலாவை எழுதிக்கலாம். இல்லை அப்படின்னா அவங்க கேட்ட மாதிரி ஃப்ரம் 1 அண்ட் 2 வி வெரிஃபைடு த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ். வி வெரிஃபைடு த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லி எழுதி முடிக்கலாம். சரியா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.